வணக்கம், இது நம்ம சேனல் ஆல் ஃப்ளேவர்ஸ் கிச்சன். மொறு மொறுன்னு காரா பூந்தி வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 2 கப் கடல மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 கப் முந்திரி பருப்பு, 1/2 கப் வேர்க்கடலை, 10 பல் பூண்டு, 1/2 கப் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கருவேப்பிலை. நான் இன்னைக்கு இந்த தட்டில் தான் பூந்தி செய்ய போகிறேன். உங்ககிட்ட பூந்தி தேய்க்கிற கரண்டி இருந்தால் நீங்கள் அதையே பயன்படுத்திக்கலாம். பூந்தி மாவு ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் கடல மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. நான் இன்றைக்கி குக்கிங் சோடா எதுவும் யூஸ் பண்ணலை. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். கட்டிப்படாமல் நல்லா கரைச்சிக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தால் சீக்கிரம் வெந்துடும், மொறுமொறுன்னு வராது. மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும். பூந்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வானல்ல எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு சேர்த்தா மாவு கீழே தங்காமல் டக்குன்னு மேலே வரணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பூந்தி செய்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இந்த தட்டில் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொறுமையாக தேய்ச்சி விட்டுக்கலாம். இன்னொரு கரண்டி மாவு சேர்த்துக்கலாம். பூந்தி நல்லா விழுந்திருக்கு. இது ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். வேகட்டும். நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா மாவையும் தேய்ச்சிக்கலாம். அதே எண்ணெயில் இப்போ வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு இந்த பொருளெல்லாம் வறுத்து சேர்த்துக்கலாம். வறுபட்டுடுச்சு. இப்போ இதை காரா பூந்தி கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் முந்திரி, அதையும் வறுத்துக்கலாம். இதையும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் பொட்டுக்கடலை, அதையும் வறுத்துக்கலாம். இதையும் சேர்த்துக்கலாம். 10 பல் போல பூண்டு, அதையும் நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சூப்பரான காரா பூந்தி ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.